நம்ம
அருமையான ஆட்சியை கொடுப்பார் நினைத்தார்கள். ஆனால் நடந்தது மிக மோசமான ஆட்சி, கடுமையான ஆட்சி, எல்லா மக்களையும் வாட்டி வதைக்கக்கூடிய ஆட்சி. அவர் சொல்கிறார், இந்த பிரான்ஸ் நாடானது என்னுடைய காலடியில் இருப்பது போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் முழுவதுமே என்னுடைய காலடிக்குள் வர வேண்டும், அதுதான் என்னுடைய லட்சியம் என்று சொல்லி தன்னுடைய படைகளை திரட்டிக் கொண்டு அந்த ஐரோப்பிய நாடுகளை எல்லாம் பிடிப்பதற்காக போகிறார். அந்த சமயத்தில் தான் திருச்சபையில் பலவிதமான பிரச்சனைகள், திருச்சபை ஆளக்கூடிய திருத்தந்தைக்கு தொந்தரவு கொடுக்கிறார், பிரான்ஸ் இருக்கக்கூடிய ஆயுதத்துக்கு தொந்தரவு கொடுக்கிறார், அங்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான குருக்களுக்கும் ஏன் அங்கு இருக்கக்கூடிய ஆலயத்திற்கும் தொந்தரவு கொடுக்கிறார். அப்பொழுது ஒரு ஆயர் அவரை சந்தித்து அந்த பிரிவு பெயரை சந்தித்து சொல்லக்கூடிய வார்த்தை, நீ ஒரு மனிதனும் அல்ல, நீ ஒரு விலங்கும் அல்ல, மாறாக நீ ஒரு சிலையை சொல்கிறார். அந்த குறிவு எவ்வளவு கடுமையான வார்த்தை, நீ மனிதனும் அல்ல, நீ விலங்கும் அல்ல, மாறாக சிலையை சொல்கிறார். சிலை என்று சொன்னால் ஆடாது அசையாது, என்னதான் சொன்னாலும் கேட்காது, அதுக்குன்னு ஒரு தொடர் அசையும். அப்படிதான் இதைதான் இந்த பிரிட் மன்னனான பிரான்ஸ் நாட்டிலே மிக கொடுமையாக எல்லா மக்களுக்கும் செய்யக்கூடிய மனிதனாக இருக்கிறான். இப்படிப்பட்ட காலகட்டம் நம்முடைய ஆரோக்கியனாக அவர்கள் குழந்தையாக பிறகிறார். தந்தை ஷான் ரோச், தாய் லிபேரியாவை செல்லக்கூடிய அருமையான தம்பதியருக்கு இந்த காலகட்டத்திலே இந்த ஷான் ரோச் லிபேரியா குடும்பத்தாருக்கு பல ஆண்டுகளாக குழந்தை இல்லை, குழந்தை இல்லாமல் பிரிக்கிறது இருக்கிறது. இந்த தந்தை ஆளுநராக பிலிப்பினுடைய அரசர்களை ஆளுநராக இருக்கின்றார். தாயானவர்கள் லிபேரியாவை செல்லக்கூடிய அந்த தாயானவர்கள் ஒவ்வொரு ஆலயமாக ஏறி ஏறி இறங்குகிறார், எந்த பலனும் இல்லை. இறுதியாக அன்னை மரியாளுடைய பாதத்தை பற்றி பிடிக்கக்கூடிய தாயாக இருக்கின்றார். அன்னை மரியாளை பார்த்து நம்முடைய ஆரோக்கியத்தினுடைய தாய் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, 20 ஆண்டுகளாக திருமணம் முடிந்த பிறகு எனக்கு குழந்தை செல்வம் இல்லை, ஆனால் இந்த ஆண்டு குழந்தை செல்வத்தை தரவில்லை என்று சொன்னால் நான் என்னுடைய வாழ்வை மாற்றிக் கொள்வேன், நீ அன்னையாக இருப்பதற்கு தகுதி இல்லாமல் போய்விடுகிறது. அந்த அன்னையை பார்த்து தாயானவள் சொல்லி அந்த ஆண்டு வாரம் தோறும் 2 நாட்கள் உண்ணா நோம்பிருந்து தவம் இருந்து அந்த புனிதரை பெற செய்கிறார். அன்புக்குரியவர்களே, குழந்தை ஆண்டு பிறக்கிறது, பிறக்கின்ற போதே அற்புதம், எல்லாருக்கும் தெரிந்தது போல பிறக்கின்ற போதே அற்புதம். என்ன சொன்னால் பிறக்கின்ற குழந்தையுடைய நெஞ்சிலே செஞ்சு சிலுவையானது இதற்கு அடையாளம் இருக்கிறது. பார்க்கிறார்கள் அனைத்து மக்களும் பார்க்கிறார்கள், எல்லா மக்களுடைய அந்த பார்வையும் தன்னுடைய குழந்தைக்கு இப்படி ஒரு அருள் வைத்திருக்கிறது என்று ஆச்சரியப்படுகிறார். இதுதான் திருமணத்துக்கு யோவானுடைய வாழ்வில் பார்க்கிறோம். சக்கரியாவுக்கும் இருசத்து அம்மாவுக்கும் பல ஆண்டுகளாக குழந்தை இல்லை. சக்கரியா தூமமாட்டிக் கொண்டிருக்கின்ற போதிலே வாழ்ந்த சக்கரியாவுக்கு தோன்றி முதிர்ந்த வயதிலே உங்களுக்கு குழந்தை ஒன்று சொல்லும் போது ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் குழந்தை பிறந்த போது யாருடைய பெயரை வைக்கலாம் என்கின்ற போது ஜான் யோவான் சொல்லப்படுகின்ற போது அங்கு பேச தொடங்குகிறார். எல்லா மக்களும் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள், இந்த குழந்தை எத்தகைய அறிவுள்ளதோ, எத்தகைய வீட்டுக்குரியதோ என்று ஆச்சரியப்படுகிறார்கள். அதே ஆச்சரியம் இன்று நம்முடைய ஆரோக்கியநாதருக்கு கிடைக்கிறது. குழந்தையுடைய நெஞ்சியை பார்க்கின்ற போது அங்கே செஞ்சிலுடைய அடையாளத்தை பார்த்தபோது ஆச்சரியப்படக்கூடிய குடும்பமாக அந்த மக்கள் இருக்கிறார்கள். இந்த குழந்தை அருமையாக தந்தையுடைய அரவணைப்பில் குறைவாக இருந்தாலும் தாயுடைய அரவணைப்பில் மிக சிறப்பானது என்று நம்பிக்கை உள்ள குடும்பமாக வருகிறது. ஆனால் இந்த தந்தை தன்னுடைய தமிழர் தலை வழியாக தான் வாழக்கூடிய அந்த மக்களுக்கு எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ செய்கொண்டிருக்கிறார். ஆனால் குடும்பத்தை கண்டுகொள்ளவே இல்லை. குடும்பத்திலே நம்முடைய ஆரோக்கிய நாதருக்கு அரவணைப்பு தந்தையால் கிடைக்கவில்லை, மாறாக தன்னுடைய மக்களுக்கு கிடைக்கிறது, ஆனால் இவருக்கு கிடைக்காமல் போகிறது. இவருடைய தாய் இவரையா ஒவ்வொரு நாளும் நம்முடைய புனிதரை ஆறு கல்வி முத்தமிட்டு மிக சிறப்பாக வழங்கினார். தான் இருப்பது போல நோன்புக்கு தன்னை தயார் செய்கிறார். தன்னுடைய கடவுளை பற்றிய முழுமையான அறிவையும் ஆற்றலையும் தன்னுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய ஆரோக்கிய நாதருக்கு கொடுக்கின்றார். காலம் சென்று கொண்டிருக்கிறது. தந்தையுடைய ஆசை எவ்வாறு இருக்கிறது சொன்னால்
இவருடைய வாழ்வு அந்த நாளுக்கு புதிய மாற்றத்தை கொடுக்கிறது.
இந்த ஆயுதம் எல்லாம் சேர்ந்து என்ன செய்வது, யார் கிறிஸ்துவை ஏற்பது,
கர்த்தர் எங்கோடு இருந்திருந்தால் நமக்கு இந்த நோய் வந்திருக்காது. ஆனால் அவர் விழுந்து விட்டார். அவர் வாழ்ந்தது ஏற்கனவே 22 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் தன்னுடைய தந்தையோடும் தாயோடும், 7 ஆண்டுகள் பிற நாட்களே அதிபதியாக இருக்கக்கூடிய நம்முடைய புனிதர்கள் ஆரோக்கிய நாதன். சாதாரண குடும்பத்தில் பிறக்கக்கூடிய நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைத்திருந்தால் நாம் நினைத்திருப்போம். ஆனால் உயர்ந்த பதவியிலே மிகப்பெரிய பணக்கார குடும்பத்திலே அரவணைப்பில் வாழ்ந்த அந்த புரிதலுக்கு ஏழ்மையான இறப்பு. ஆனால் கடவுள் கொடுத்ததோ மிகப்பெரிய அரவணைப்பு. இதுதான் உண்மையான வாழ்க்கை. நம்முடைய குடும்பங்களை இந்த ஆரோக்கியாருடைய விழாவில் கொண்டாடி போது சிந்தித்து பார்ப்போம். நாம் எப்படி நம்முடைய குடும்பத்தை அரவணைக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று வாசிக்கப்பட்ட இது முதல் வாசகமும் இது இரண்டாம் வாசத்தை பார்க்கிற போது முதல் வாசகத்தை நீ வேண்டாம், தந்தையான உன் மீது பாசம் வைத்திருக்கிறார், உன்னால் இப்படி வாழ்வு அழிந்து போகிறது என்று சொன்ன அந்த 11 சகோதரர்களும் கொஞ்சம் அறியாமல் உணவு இல்லாமல் திருப்தி தருமாறு போது யோசிப்பு அவரை அரவணைக்கக்கூடிய சகோதரனாக இருக்கிறார். இதுதான் நம்ம வாழ்வு, இதுதான் அரவணைப்பினுடைய சாரம். அது இரண்டாம் வசத்தை பார்க்கின்ற போது பவுலடியார் பிளவனுக்கு தன்னுடைய அடிமையாக இருக்கக்கூடிய உணர்ச்சி மோசி வச்சிருக்கிறார். இவன் திருநாள் இருந்தாலும் இவன் இன்று ஆண்டவருடைய அரவணைப்பில் வாழக்கூடிய மனிதனாக இருக்கிறார். என் ஏற்றுக்கொள், உன்னுடைய சகோதரனாக உன்னுடைய நண்பராக ஏற்றுக்கொள் சொல்லி ஒரு பிள்ளனுக்கு அந்த பிளவன் அரவணைப்பை கொடுப்பதை பார்க்கிறோம். அப்படி சொன்னால் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய ரத்தத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு நம்முடைய பெற்றோர்கள் எப்படிப்பட்ட அரவணைப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அங்கு பிரிவிலே ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு அருமையான நிகழ்வு வந்தது. அந்த நிகழ்வு சொன்னால் பொதுவாக குடும்பங்கள் சொன்னால் குடும்பத்திலே தலைவரும் அம்மா அப்பா இருக்கிறார் சொன்னால் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பிடிக்காது, இன்னைக்கு உள்ள பிள்ளைகளுக்கு பிடிக்காது. ஏன்னா அப்பா அம்மா பார்த்தா தொந்தரவு அப்படி சொல்லக்கூடிய காலகட்டத்தில் தான் நாம் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மகனான டிவி பார்த்தோம்னா ஒரு போன் வந்து டிவி ஆஃப் பண்ணல, ஃபேன் ஆஃப் பண்ணல, வெளியே போறாங்க. அப்பா உள்ள வராது, என்னடா நடந்துருக்கீங்க, கரண்ட் பில் கட்டணும் அப்படின்னு சொல்லி கோபத்துல மறுத்துட்டாரு. திரும்ப பார்க்கிறாரு, அங்க தண்ணி வேஸ்ட் ஆகும் போது நிறைய வேஸ்ட் வேஸ்டா பிள்ளைங்க ஒரு அம்மா அப்பா அவன் பயங்கரமா அந்த பப்பிள்ளை எடுத்துட்டே இருக்காங்க. நான் சொல்றேன், அவங்க கூட வாழ்றதுக்கு ஏதாவது நாய் கூட வாழ்க்கலாம், சரியான தலைவர்களா இருக்குது, இங்கேயாவது ஒரு வேலை வச்சா போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தந்தையும் தாயையும் திட்டி விட்டு ஒரு வேலைக்கு செய்கிறார். வேலைக்கு போகக்கூடிய அந்த பிள்ளைக்கு அந்த வேலை நடக்கக்கூடிய இடத்துல இன்றைய வாரம் நடக்கிறது. வருகின்ற போதே அந்த வாச கதவான திறந்து கிடைக்கிறது. இவனை பார்த்து முதல்ல ஒரு காவலாளி கொள்கையில் இப்படி திறந்து போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அந்த கதவை கூட்டிய போது தன்னுடைய தந்தையை யோசித்து பார்க்கிறான். இப்படிதான் என் அப்பா செஞ்சிருக்காரு, திறந்து போட்டா என்ன நடக்கும், உடனே கதவை கூட்டிக்கிறான். உள்ளே போனால் அந்த தோட்டத்திலே தண்ணியானது வடிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தண்ணி செடிக்கு வழியாமல் அந்த பாதி ஒரு வடிந்து கொண்டிருக்கிறது. அப்ப யோசித்து பார்க்கிறான், அம்மா நம்ம இப்படிதான் திருச்சி தண்ணி வேஸ்டா பண்ண எடுத்து போடு, அந்த பைப் எடுத்து போடுற சொல்லுமே, உடனே அந்த பைப் எடுத்து அந்த போடுகிறான், அந்த செடியோடு போடுகிறான். அதுவும் நான் உள்ளே போனால் வெல்கம் என்று சொல்லக்கூடிய சவுண்டு மற்ற தரவெல்லாம் கிடையாது. இது கூட ஒழுங்கா போட ஆளுங்கயா, இது வந்து அவன் அந்த தன்னை கால அழக்கி விட்டு அதை திருப்பி விடுகிறான். இன்று நடக்கக்கூடிய ஆய்வு செய்தால் இங்கு இன்று வெல்ல வேதி மாறுதல் என்று சொல்லப்படுகிறது. அங்கு இப்போ பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாசத்துல சொல்றான், எப்படி எனக்கு கிடைக்கும், ஏன் கிடைக்காது. அப்ப அவன் அப்பா சொன்னது, என்ன நடந்தாலும் பொறுமையாயிடுச்சு சொன்ன அந்த வார்த்தை பொறுமையோடு காண்பி கொண்டிருக்கிறாங்க. வேலைக்கு உங்களுக்கு அழைக்கப்படுகிறது. உள்ளே போயிருந்தா உள்ளே போனவுடனே அந்த முதலாளி அவனுடைய பயனை வாங்கிவிட்டு எப்பொழுது நீ வேலைக்கு செய்கிறார் கேட்கிறார். எப்பொழுது வேலைக்கு செய்கிறார் செய்து கேட்ட போது கேள்வி கேட்கலே அப்படின்னு அந்த பையன் வந்து அந்த முதலாளி பார்த்து கேட்கிறார். அப்படி சொல்கிறார், அதை செய்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாங்கள் வீடியோ பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது போது அன்புக்குரியவர்களே, தன்னுடைய தந்தை தாயை தலை விதி உங்களை வரப்பட்டிருக்கிறார்கள். ஆனால்
தன்னுடைய தந்தை அம்சியை குறிப்பிடையாக தன்னுடைய